வணக்கம் மாணவர்களே, இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிஇடி போட்டித் தேர்வு என்று கேட்கப்பட்ட அறிவியல் பகுதி வினாக்களுக்கான விடைகளும் விளக்கம். தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆகஸ்ட் 18 பேப்பர் 2 நடந்தது. அந்த பேப்பர் 2 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் உள்ள ஆன்சரை விளக்கமா பார்ப்போம். அதாவது பகுதி 4 இந்த கொஸ்டினே பார்ப்போம். முதல் வினா, எந்த நிலையில் கால்கைசின் மெட்டாசிஸ் செல் பிரிதலை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கால்கைசின் ஸ்டாப்ஸ் மைட்டாடிக் செல் டிவிஷன் அட் விச் ஸ்டேஜ். ஆக்சுவலா கால்கைசின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாக்க விடாது. ஸோ மெட்டா நிலையில செல்லுக்கு நடுவில் ஒன்று சேர்ந்த குரோமோசோம்கள் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமா ஒவ்வொரு பக்கமா இழுத்துட்டு போகுது. அப்ப அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் உருவாக விடல அப்படின்னா மெட்டா நிலையை தாண்டி செல் சைக்கிள் மூவ் ஆகாது. ஏன்னா மெட்டா நிலையில இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் மீன்ஸ் மெட்டா நிலையில குரோமோசோம்ஸ் வந்து செல்லின் நடுப்பகுதியில அமைந்திருக்கும். அப்போ நடுப்பகுதியில இருந்து துருவங்களை நோக்கி அந்த ஃபைபர்ஸ் இழுத்துட்டு போகும். ஸோ அதை உருவாக்க விடாம தடுக்கிறதுனால கால்கைசின் பயன்படுத்தினா செல் சைக்கிள் மெட்டா ஸ்டேஜ்ல அரெஸ்ட் ஆகும். ஸோ ஆன்சர் என்னது, மெட்டா நிலை. அடுத்து ரத்த புற்றுநோய்க்கு காரணமான ஆன்கோ ஜீன் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு சில ஜீன் பேரை குறிப்பிட்டு இருக்காங்க, எல்மைக் ERBP2 ஹாக்ஸ் 2 ஜீன் ரெட் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. இதுல ERBP2 அப்படின்ற ஜீன் வந்து எரித்ரோபிளாஸ்ட் B2 அப்படின்ற அதோட சுருக்கம். அந்த ஜீன் தான் ரத்த புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது. இந்த ஹாக்ஸ் 2 அப்படின்றது வந்து இந்த நம்ம எம்பிரியோல ஒவ்வொரு ஆர்கன் ஜெனிசிஸ் தரைப்பகுதி கால் பகுதி அந்த பிரித்த பொலாரிட்டி இதுலதான் ஹாக்ஸ் 2 ஜீன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் L9 ஜீன் வந்து நுரையீரல் புற்றுநோய் சம்பந்தப்பட்டது. ரெட் வந்து ஜீன் எதுவும் கிடையாது, இது ஜீன் அல்லாத வேற ஒன்று. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து LB2. அதுக்கப்புறம் ஒரு அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்க, ஹெர்பஸ்டஸ் எட்வர்ட்ஸி என்பது எந்த விலங்கின் அறிவியல் பெயர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கீரி பிள்ளையோட அறிவியல் பெயர், இந்தியன் மங்கூஸ் அதோட அறிவியல் பெயர் ஹெர்பஸ்டஸ் எட்வர்ட்ஸி. அதுக்கப்புறம் அதிக கொட்டும் திறனுடைய தேனி வகைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பாறை தேனி புக்ல வந்து ஏபிஸ் மெலிபிரா கொட்டாது அப்படின்னு கூட்டிருக்கு, லெஸ் லெஸ் அக்ரஸிவ்னு போட்டிருக்காங்க. இன்டர்நெட்ல தேடி போகும்போது ஏபிஸ் டார்சேட்டா வந்து அக்ரஸிவான தேனி வகைன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏபிஸ் டார்சேட்டா. அப்புறம் பெர்னிஷியஸ் மலேரியாவை தோற்றுவிக்கும் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்னிஷியஸ் மலேரியாவை பிளாஸ்மோடியம் பால்சி ஃபோரம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தோற்றுவிக்கிறது. பிளாஸ்மோடியம் மலேரியே சாதாரண மலேரியாவை தோற்றுவிக்கிறது. பிளாஸ்மோடியம் பால்சி ஃபோரம் பெர்னிஷியஸ் மலேரியாவை தோற்றுவிக்கிறது. இந்த பெர்னிஷியஸ் மலேரியா தான் ரொம்ப மோசமான மலேரியா இருக்கிற மலேரியா வகைகள்ல. அதுக்கப்புறம் டிஜிட்டலிஸ் என்னும் தாவரத்தில் இருந்து டைஜாக்சின் என்னும் உயிரி மருந்து தயாரிக்கப்படுகிறது. இது எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு கேட்காங்க. இந்த டைஜிடாக்சிஸ் அதாவது டைஜாக்சின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இந்த தாவரத்தோட இலைகள்ல இருந்து எடுக்கிறாங்க. அதுவும் முக்கியமான விஷயம் தான், கேட்டாலும் கேட்பாங்க, வேற போட்டி தெரியல. இந்த டிஜிட்டலிஸ் அப்படின்ற தாவரத்தின் இலையில இருந்து டைஜாக்சின் பெறப்படுகிறது. இது இருதய நோயை இருதயம் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துவதில் பங்கு வகிக்கிறது. அப்ப ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பி, ஹார்ட் டிசீஸ். இது இந்த ஹார்ட் பீட் சம்பந்தப்பட்ட ஹார்ட் பீட் நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹார்ட் பீட்டை வந்து கூட்டுறதுக்கு அந்த மருந்து பயன்படுகிறது. இது
சோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கேட்டிருக்காங்க, அனைத்து காய்கறிகள் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் வெவ்வேறு அளவுகளில் நீர் அளவை கொண்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் எதில் 73% நீர் உள்ளது என கண்டுபிடிக்க கேட்டுருக்காங்க. இதுல ஆக்சுவலா முதல் ரெண்டு ஆப்ஷனே நம்ம தள்ளிடலாம், ஏன்னா வெள்ளரியில 90% மேலாக நீர் தான் இருக்குது, பாலில அது வந்து ஒரு திரவ பொருள் தான் அதிகளவு நீர் இருக்குது. மற்ற இரண்டு பண்ணி பார்க்கும்போது முட்டைகள் தான் அதிக அளவு, அதாவது 73% நீர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சோ கரெக்டான ஆன்சர் வந்து முட்டை. அப்புறம் 98வது விஷயம், பெரும்பாலான தாவரங்கள் சுய சுய சார்பு தன்மை கொண்டவை, அவற்றில் பச்சையம் உள்ளதால் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாமாகவே உணவை தயாரிக்கின்றன. பச்சையம் காணப்படாத ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இதுல மாணவர்கள் எல்லாம் கஸ்கியூட்டா விஸ்கம் இந்த ரெண்டு செடியும் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இதுல கேட்கப்பட்டுள்ள இந்த கொடுக்குற ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள ஏ சி மற்றும் டி மூன்றுமே ஒட்டுமி தாவரங்கள். ஆனா கஸ்கியூட்டாலையும் விஷம்லயும் வந்து பச்சையம் இருக்கும், ஆனா மாமற்ற பல பச்சையம் இருக்காது. அது முழுக்க முழுக்க மைக்ரோரைசா அப்படின்ற ஒரு அதோட வேர்ல, மீன்ஸ் அந்த மோனோட்ராபா செடியோட வேர்ல மைக்ரோரைசா அப்படின்ற பங்கல் வந்து வளர்ந்துருக்கும். அந்த பங்கல் தான் அதுக்கு தேவையான உணவு பொருளாத்தையும் கொடுக்கும். இன்னொரு கொஸ்டின், 10வகுப்பில் பயிலும் மாணவன் தான் படித்தவற்றை நினைவில் வைக்க இயலாமல் போகிறான், இதற்கு காரணமான விட்டமின் குறைபாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. விட்டமின் குறைபாடு வந்து B12 சயனகோபலமே. இந்த விட்டமின் D3 அப்படின்ற ஒரு விட்டமின் இருக்கு, அதுவும் மூளை வளர்ச்சி சமநிலையில பங்கு கொள்கிறது. சோ இங்க கொடுத்திருக்கிறது கரெக்டான ஆன்சர் விட்டமின் B12. உயிரிய தீர்வு முறையில் ஜிப்ரல் ஆஃப் யூசாரியம் சிதைக்கும் பொருள் இருக்காங்க, இது வந்து சயனைடு, பயோ ரெமிடியேஷன் ஆஃப் சயனைடு, அதுக்கு வந்து இந்த ஜிப்ரல் ஆஃப் யூசாரியம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு எளிதான கணக்கு கேட்டிருக்காங்க. குளோரின் அணு நிறை 35.5 கிராம் பெர் மோல், இதில் ஒரு குளோரின் அணுவின் நிறை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்போ இந்த கணக்கு வந்து நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 12 வாழைப்பழத்தின் விலை 12 ரூபாய், அப்பொழுது ஒரு வாழைப்பழத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க, 12 × 12 = 1 ரூபாய் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. அதே மாதிரிதான் அந்த கணக்கும், குளோரினின் அணு நிறை 35.5 கிராம் பெர் மோல். பெர் மோல் அப்படின்னா மீன்ஸ் 12 வாழைப்பழம் ஒரு டஜன். அப்ப ஒரு மோல் அப்படின்னா 6.623 × 10³ அந்த அளவு எண்ணிக்கை உள்ள குளோரின் அணுக்கள் வந்து ஒரு மோல்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம என்ன பண்ணணும், 35.5 / 6.023 × 10³. நம்ம கணக்கை எளிதாக பண்றதுக்கு 6 அப்படின்னு வச்சுக்கலாம், 6 × 10³ வச்சுக்குவோம். 6 வெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 6 × 5 = 30, மீதி 5 × 55 = 56. ஸோ 5.9 இன்டு 10³, இதுக்கு வந்து டிவைடட் பை 10³ போட்டிருக்கீங்க. ஸோ மேலே வரும்போது 10⁻²³ வரும். ஸோ 5.90 × 10⁻²³ இது வந்து கிராம் தான். அளவுகள்லாம் சரியாக வைத்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பகுத்தல் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். கரெக்டான ஆன்சர் சி. இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாக்டீரியல் செல் 1675 அப்போ டேஷ் 1978 கேட்டிருக்காங்க. அதாவது 1675 நுண்ணோக்கிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்டமான் லியூவன் பார்க் அப்படின்றது பல பாக்டீரியல் செல்களை பார்த்தார் நுண்ணோக்கியின் மூலமாக. முதன் முதலில் உயிருள்ள செல்களை பார்த்தது ஆண்டமான் லியூவன் பார்க் தான். இது வந்து சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில நம்ம செல் பயாலஜி லெக்சர்ஸ்ல இதை பத்தி நிறைய விரிவாக பேசியிருக்கோம். ஸோ பாக்டீரியம் 1675 வந்துருக்கு, அதே மாதிரி 1928 கிட்டத்தட்ட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நுண்ணோக்கியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு முன்னோக்கி தயாரிப்பதிலும் டெக்னாலஜிலையும் நிறைய இது வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கும். ஸோ வைரஸை வந்து
மேபி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயி தாவர பயிர்க்க முறைகளை பயன்படுத்தி ஆப்பிள் பயிரிட்டார். இத்தகைய தாவரங்கள் அதிக வீரியத்தன்மையுடனும் பெரிய கனிகளையும் நீண்ட பெரிய வேர்களையும் பெரிய பூ இலைகள் அதிக அளவு சர்க்கரை கொண்ட விதைகள் போன்றவற்றையும் கொண்டிருந்தன. அவர் எத்தகைய விதைகளை பயிரிட்டிருப்பார்? புரிஞ்சு கேட்டாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து அல்லோ பாலிப்ளாய்டி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மேபி தப்பா கூட இருக்கலாம். கொஞ்சம் அவசரத்துல போனதுனால என்னோட ஓன் சாய்ஸ் அல்லோ பாலிப்ளாய்டி. மாணவர்கள் யாராவது இது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் லைன்ல சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளும் மூன்று கூறுகள் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவை, ஒன்று மட்டும் வேறுபட்டு காண முடியாது, அதை கண்டுபிடிப்பீங்க. காட்சினால் தரக்கூடிய விதை உள்ளது, மற்ற மூன்றும் உலர் வெளி கனி. சோ வித்தியாசமான ஒன்று சிப்செல்லம். இப்ப காடுகளை அழிப்பதால் ஏற்படும் மிகப்பெரிய தீய விளைவு மண்ணரிப்பு. ஆக்சுவலா இந்த ஆன்சர் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, புக்ல வந்து இந்த ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிடி போட்டித் தேர்வு நடத்தக்கூடிய டிஆர்பி வந்து இந்த புக் ஆஃப் நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் புத்தகங்களை பயன்படுத்துவதால் இதுதான் ஆன்சரா சொல்லுவாங்க. இதோட கீழ்கலர்கள் எது? பிறகாந்த பொருள். நிக்கல் இருந்து இது எல்லாமே பிறகாந்த பொருள். ஆன்சர் நிக்கல். கீழ்கண்டவர்கள் எது சரி? இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மின்னோட்டத்தின் குறியீடு ஆம்பியர், கேபிட்டல் ஏ. ஒலி எப்போ ஒலியை வேகமாக பரவும்? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா ஒலி அதாவது சவுண்ட் ஆனது திடப்பொருள்கள் வழியாக நன்றி வேகமாக பரவும். உதாரணத்துக்கு நீங்க பழைய படங்கள்ல இந்த கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடித்த படம் அந்த படங்கள்ல பாத்துருந்தீங்கன்னா, ஒரு படத்துல வந்து கமல் தண்டவாளத்துல காது வச்சு கேட்பாரு. ட்ரெயின் வர சவுண்ட் காத்துல டிராவல் பண்ணி நம்மளுக்கு கேட்கறத விட தண்டவாளத்துல வரும்போது திடப்பொருள் வேகமாக நம்மளுக்கு பாஸ் ஆகும். சோ திடப்பொருள்கள்ல ஒளி வேகமாக பரவும். ஏன்னா ஒளி சவுண்டானது பரவுறதற்கு பருப்பொருட்கள் தேவை. பருப்பொருட்கள் அடர்த்தி எதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னா திடப்பொருட்கள் அதிகமா இருக்கும். அப்புறம் உயிருள்ள ஜீவராசிகளில் சுவாசித்தல் டேஸ் வகை உண்மை. இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வெப்பம் உமிழ் இணை. ஏன்னா சுவாசத்தின் மூலமாக வெப்பம் சுவாசம்னாலே வந்து பாடி ஃபியூல்ஸ் வந்து எரிக்கிறது, ஆக்சிடேஷன் பண்றது, ஆக்சிஜனோட உதவியோட எரிக்கிறது. ஸோ அப்படி எரிச்சு வெப்பமும் ஆற்றலும் கிடைக்கிறது. வெப்பம் உமிழ் இணை. கண்ணாடி பாட்டில்களில் பாட்டிகளோ அல்லது சிலிண்டர் பாட்டிலோ பாதுகாக்க முடியாத அமிலம் கேட்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீடுகளில் அலங்கார கண்ணாடிகள் பயன்படுத்திருந்தீங்கன்னா அதுல நிறைய ஓவியங்கள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம கண்ணாடியில சேர்த்து வைக்க முடியாது. 111வது கொஸ்டின், கீழ்கண்ட இயற்கை விசைகளில் மிகவும் வலிமை குறைந்த விசை எதுன்னு கேட்டுக்காங்க. ஆக்சுவலா இது நிறைய பேர் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் வீக் ஃபோர்ஸ். உதாரணத்திற்கு மின்காந்த மின் விசை அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு அணுலையும் புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு. உங்களுக்கு கிரீன் புரோட்டான் நேர்மின் சுமை, எலக்ட்ரான் எதிர்மின் சுமை. இந்த நேர்மின் சுமைக்கும் எதிர்மின் சுமைக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு அதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். நம்ம ஒரு சாதாரண பேப்பரை கையை பிடிச்சி தூக்குறோம் அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் புரோட்டான் எலக்ட்ரானுக்கும் பேப்பர்ல இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரானுக்கும் இடையில வச்சு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால கிராவிடேஷனை அதாவது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அந்த பேப்பரை நம்ம தூக்கணும். உதாரணத்துக்கு இந்த மின்காந்த மின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பேப்பரை தூக்குறதே நம்மளுக்கு வந்து பல டன் வெயிட்ட தூக்குறதுக்கு சமமாக அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சாரி நியூக்ளியர் ஃபோர்ஸ். அப்போ பந்து ஒன்று எரியப்பட்ட காலத்திலிருந்து 4 வினாடி காலத்தில் எரியப்பட்டவரால் திரும்ப பெறப்படுகிறது.
அடைந்த பெரும் உயரம் தெரியும். S equal to ut plus half ab square. So, நம்மளுக்கு u ஆரம்ப திசைவேகம் 0, t வந்து 2 வினாடி, ஏன்னா மேல வந்து 2 வினாடி போகுது, கீழே வர்றதுக்கு 2 வினாடி எடுத்துக்குது. G வந்து 10, so ut 0 ஆயிரும் plus half g into t square, 10 into 2 into 2, half into 10 into 2 into 2, so 20 மீட்டர். அதுக்கப்புறம் சுருளாய்ச்சும் விளையாட்டு நைக்ரோம் கம்பி பயன்படுத்த முடிகிறது, ஏனெனில் அது அதுக்கு வந்து அதிக மின்தடை இருக்கும், எளிதில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது, அதிக உருது நிலை உடையது. இந்த பி ஆன்சர் தான் கரெக்ட், ஏயும் சியும் தப்பு. சோ ஆன்சர் வந்து பி. இப்போ நிலை முன் துண்டை பயன்படுத்துவது உங்களுக்கே தெரியும், வாண்டிகிராஃபி. இப்போ ரயில் வண்டியில் நிறுத்தம் ஏயிலிருந்து பிக்கு நேர்கோட்டு பாதைக்கு 40 கிலோமீட்டர் இருக்கும், மறுபடியும் ஏக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல வருது. ஆக்சுவலா திசை வேகம் கேட்டுட்டான், திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம், கடந்த தொலைவு பை காலம் கிடையாது, இடப்பெயர்ச்சி பை காலம். இந்த இடப்பெயர்ச்சி ஏல இருந்து கிளம்பி ஏக்கே வந்து, சோ இடப்பெயர்ச்சி வந்து 0, 0 பை எனி திங் 0. எனவே இதன் சராசரி திசை வேகம் 2. இன்னும் வரப்போற வீடியோக்கள் இன்னும் அதிக குவஸ்டின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் குவஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இணைந்திருந்ததுக்கு நன்றி, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை பத்தி எங்களோட சேனலோட ஐடியா ஷேர் பண்ணுங்க. அடுத்த முறை டிஇடி டிஆர்பி வகுப்புகளுக்கு முழுவதுமாக எல்லா பாடத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி யூடியூப்ல வழங்குறதுதான் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட ஒரு நோக்கம். ஸோ ப்ராபப்ளி நாங்கள் அதுக்கு போராடிட்டு இருக்கோம், தொடர்ந்து உழைக்கிறோம், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள், எங்களோட இணைந்திருந்ததற்கு நன்றி.